ஹாய் ப்ரோ, இப்போ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்களா? வாங்க வீடியோக்குள்ள. சிக்கன் ரைஸ் பார்த்துங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே ப்ரோ, சாப்பிட்ருவோம். நல்லா பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. முட்டை வச்சு ஊற்றி நல்லா சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. இது பேர் வந்து பாஸ்மதி சிக்கன் ஃப்ரை ரைஸ். செம்ம தூள். நல்லா செஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதெல்லாம் கூட இல்லை. ரொம்ப காரம், ரொம்ப மசாலா அது மாதிரிலாம் இல்லை. நல்லா மீடியமாக போட்டுருக்குறாங்க. முட்டைக்கோசு பாருங்கள் என்னென்ன போட்டுக்கிறாங்க. முட்டைக்கோசு, பீன்ஸு, கேரட்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக செஞ்சுருக்குறாங்களே. கேசிசி ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக இருக்குது. சிக்கன் பேர் இந்த பெப்பர் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணிக்கிறாங்க. நல்லா பெப்பர் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உடையாமல் நல்லா முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். நல்லா எவ்வளோ நீட்டுக்குது பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் நல்லா நீட்டாக பரவாயில்ல இருக்குது. நல்லா உடையாமல் செஞ்சுருக்குறாங்க. நல்லா குழ குழ இல்லாமல் நல்லா சூப்பராக உதிர் உதிராக இருக்குது. நல்லா இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலுங்க.
நல்லா ஃபுல் பசி பசி இருக்கிற நேரத்தில் இப்போ சாப்பிட்ற போது நல்லா சர சர சரன்னு இறங்குங்குதுங்க. அப்படியே கொலை பசி கொலவெறி கொலவெறி டா. அது ஒரு பாட்டு, ஆனால் எனக்கு தெரியலையே, கொஞ்சம் தான் தெரிஞ்சு, ஒரு மெட்டு தான் தெரிஞ்சு, ஒரு லைன் கூட தெரில. என்ன பண்ணுறது, சாப்பிட்ருவோம் டா. அது சாம்பார் சாதம்னாக்கா கப்ப கப்ப கப்பன்னு வச்சுட்டுக்கலாம். இது ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் நிதானமாக தான் அங்கே சாப்பிட முடியுது. மெதுவாக சாப்பிட்ருவோம். ஓகே பிரதர்ஸ், தண்ணி குடிச்சிருவோம். ஓகே பிரதர்ஸ், ஓரளவுக்கு அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால செம்ம டேஸ்ட்டு. சீரக சம்பாவோட இந்த பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மெழுகெல்லாம் தூவி நல்லா ஒரு ஒரு மார்க்கமாகவே இருந்துச்சு. நல்லா அந்த சில வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஒரு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் போட நல்லா நம்ம உடலுக்கு வந்து நல்லா ஆரோக்கியம்தான் பரவாயில்ல. இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. டால்டா ஐட்டமெல்லாம் எதுவும் இல்லை, டால்டாலாம் எதுவும் இல்லை. அந்த எண்ணெய் ஐட்டம்லாம் நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா தெகுட்டாத மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிடும் போது தான் இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிட்லான்ற மாதிரி இருக்குது. ஆனால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. என் வயிறு ஃபுல்லாக இல்லை, இன்னும் வேணும்னா கூட இப்போ கிடைக்காது, போய் வாங்கிட்டு வரணும். அதனால் இதோட போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் நெஞ்சம், புரியுதுங்களா? அளவோடு சாப்பிட்லாம், நிம்மதியாக தூங்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.